அன்புக்குரிய மாணவர்களை தற்போது நிலவுகின்ற கோவிட் பத்தொன்பதில் ஆக்கிரமிப்பால் பாடசாலைகள் தனியார் கற்பிக்கும் நிறுவனங்கள் என்பன இயங்காத நிலையில் பல பெற்றோர்களினதும் மாணவர்களினதும் வேண்டுகோளுக்கு இழங்க வீட்டில் இருந்தவாறே மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எமது நிறுவனம் நீண்ட கால கற்பித்தல் அனுபவம் கொண்ட பிரபல முன்னணி ஆசிரியர்களை கொண்டு பரீட்சை வியூகம் எனும் தொலைக்காட்சி கற்கை நெரியை உயர்ந்த மாணவர்களுக்கு அறிமுகம் செய்கிறது கணக்கெடு பித்தல் யாம்பவான்களில் ஒருவரான திரு பி கஜேந்திரன் இன்று காலை பத்து மணிக்கு வழிகாட்டல் வகுப்பு கலைகழ்த்தப்படுகிறது இக்கற்கை நெறியானது இரண்டாயிரத்து இருபது உயர்தர மாணவர்களுக்கானதாக காணப்படினும் ஆரம்ப பகுதிகளில் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பாட நெறி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது மேண்டும் அடுத்த வார வாபே சந்தேகம் சொன்னால் அதில் ஏற்கனவே நாங்கள் ஆரா வினா வரைக்கும் கடந்த பார்த்துட்டோம் இன்று பார்க்க போகிறோம் ஏழாவது வினா அந்த வினா வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்த படம் லதா பொது பொருள் ஒன்றை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றது அது அலவொன்றின் விற்பனை விலை இருபத்தி அஞ்சு ரூபாய் அலவொன்றுக்கான கொரநாயக்கிரியம் நீங்கள் மாறுங்கிரியம்னா கேள்வி பண்ணீங்க கொள்ளா கொலநாக்கிரியம் வந்தோன்னே பிள்ளை விட்டுறீங்க அந்த கிரியம்னா ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறி கொண்டிருக்கு ஒரு பொருளுக்கு என்ன மாறும் அதையும் எங்களுக்கு என்ன கிரியம் அந்த மாறங்கிரியத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க கொள்ளனாக்கிரியம்மன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாஸ் ஏப்பில் இந்த சொல்லாம வைத்தது கிரியமன் வேற பேர் குழாம்பி டேம் அது உண்மையாகவே மாறுங்கிறியம் நிலையான கிரியம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் எதிர்பார்த்த இப்பனையில முப்பதுனாயிரம் அப்போ அளவொன்றுக்கான விற்பனை விலை இருபத்தஞ்சு அளவொன்றுக்கான மாறங்கிரியம் இருபது நிலையான கிரியம் நூற்றி நாற்பதுனாயிரம் எதிர்பார்த்த விற்பனை அழகு முப்பதனாயிரம் அழகு முதலாம் கேள்வி போறேன் லாப நட்டமற்ற புள்ளி அழகு லாப நட்டமற்ற புள்ளி மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் அலகொன்றுக்கான பங்களிப்பு மொத்த நிலையான கிரியம் நூற்றி நாப்பதனாயிரம் அலகொன்றுக்கான பங்களிப்பு என்றால் படிப்பிச்சு நான் மூன்றாவது பண்ணுடைய கிளியராக இருக்குமேனே அலவோன்றி விற்பனை விலையில் இருந்து அலவொன்றுக்கான மாறுங்கிறதை கழிக்கும் அப்போ இருபத்தஞ்சு செய்ய இருபது அஞ்சு ரூபாய் சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் இருபத்தி எட்டாயிரம் மேலகுன்னு நினைக்கிறேன் இருபத்தி எட்டாயிரம் மிளகா ரெண்டாவது

பெருக்கினீங்கன்னு சொன்னால் ஏழு லட்சம் ரூபா சுருக்கி பாருங்க ரூபா ஏழு லட்சம் அப்ப பெருமதிக்கு ரூபா போடுங்க அழகா அழகை போடுங்க மூன்றாம் இதான் கடந்த ஓப்பில் படித்துனாங்க பாதுகாப்பு எல்லை அலாக்கு சேஃப்டி பாதுகாப்பு எல்லை அலாக்கு எதிர்பார்த்த விற்பனை அலை செய்ய லாப நட்டமற்ற புள்ளி உங்களுக்கு சொன்னான் எதிர்பார்த்த விற்பனை அலக் லாப நட்டமற்ற புள்ளி விற்பனை அலக்கு இடையிலான வித்தியாசம்தான் பாதுகாப்பு எல்லை அழகு அப்போ எதிர்பார்த்த விற்பனை அழகு தந்திருக்கு முப்பன லாபம்ன்ற புள்ளி அலகு தந்துரு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன் இருபத்தி எட்டாயிரம் அப்ப அப்போ எத்தனை அழகாக நான்காவது பாதுகாப்பு எல்லை பெருமதி பாதுகாப்பு எல்லை பெருமதி சொன்னால் பாதுகாப்பு எல்லை அழகை அலகோன்றின் விற்பனை விலையால் பெருக்குவது பாதுகாப்பு எல்லை அழகை அழகொன்றின் விற்பனை விலையால் பெருக்குவது பாதுகாப்பு எல்லையில் ரெண்டாயிரம் அலகோன்றின் விற்பனை விலை இருபத்தி அஞ்சு பெருக்கினமென்றால் ஐம்பதாயிரம் ரூபா அஞ்சாவது எதிர்பார்க்கப்பட்ட விற்பனையில் தற்போதைய லாபம் இதை இப்போ கடந்த கோப்பில் சொன்னான் வருமான கூற்றின் மூலம் செய்யலாம் பாதுகாப்பு எல்லை அலகை அழகொன்றின் பங்களிப்பால் பெருக்கியும் காணலாம் ஆனால் இங்கே பாட் ஒன்களுக்கு வந்தால் நீங்கள் இந்த முறையை தான் பாயிங்க வரமா ஊற்று முறையே போவேணா அது பாட்டு பாய்ச்சி கொள்ளங்க குறிப்பிட்டு கேட்டால் இல்லை லாபம்னு கேட்டால் இந்த முறை செய்யுங்கன்னா விரைவாக செய்து முடிக்கலாம் சமன்பாடு தானே இப்படித்தான் செய்வோன்னு இல்லை தானே அப்போ லாபம் சமன் பாதுகாப்பு எல்லை அழகு தர அது ஒன்றுக்கான பங்களிப்பு பாதுகாப்பு எல்லை அலகு ரெண்டாயிரம் ஒன்றுக்கான பங்களிப்பு அஞ்சு விட்டோம் என்றால் பத்தாயிரம் ரூபாய் இப்போ பாதுகாப்பு எல்லை அலகை ஒன்றுக்கான பங்களிப்பால் பெருக்கிவிட்டோம் என்று சொன்னால் லாபம் வரும் ஒன்றின் விற்பனை விலையால் பெருக்கி விட்டோம் என்றால் பாதுகாப்பு எல்லை பெறுமதிவரும் அப்போ பாதுகாப்பு எல்லை அலகை அளவொன்றின் பங்களிப்பால் பெருக்கினால் எங்களுக்கு லாபம் சரியா அப்போ ஏழாவது வினாவும் முடிஞ்சுது எட்டாவது வினாவுக்கு போவோம் காட்சிப்படுத்தப்படுது பாருங்கள் காந்தா நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருளொன்றும் தொடர்பான தவறுகள் வருமாறு மூலப்போல் அழகொன்றுக்கு நாற்பது ஊழியம் அழகோணும் இந்த தரப்பன தரவு என்ன ஆட்கள் தந்தால் அழகு தந்தால் அந்த ஆட்களோ அழகுக்கேற்றமாய் மாற்றமடைந்தால் மாறும் கிரியம் நடக்கும் காலத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அது நிலையானகிரியம்னு எடுக்கணும் பிளவுட்டுறாங்க இப்போ எனவே இந்த பாடம் கவனையின பிளவுறது காரணம் நிலையான கிரியம் மாரங்கிரியம் எடுக்கிற தவறு வந்தால் பிளைச்சிருங்க எனக்கு மென்சான இது கவலை கவலைன பிளவிட்டிங்கன்னா எல்லாம் போயிடும் அப்போ நீ கவனித்து கொள்ளுங்கோ விற்பனை விலை எண்பது நிலையான கிரியம் இருபதனாயிரம் ரூபா சரி அதில் எழுதி கொள்ளுங்கோ உடையவனை சேர்க்கணும் எதிர்பார்த்த விற்பனை அழகு ஆயிரத்து ஐநூறு அழகுன்னு சேர்த்து கொள்ளுங்கோ இந்த கணக்கில் அடிப்படையில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க எதிர்பார்த்த விற்பனை அழகு ஆயிரத்தி ஐநூறு அழகு சரியா விடப்பட்டு நீங்கள் கழிக்கொள்ளுங்க எதிர்பார்த்த விற்பனை அழகு ஆயிரத்தஞ்சூ இலகை ரைட் கேட்ட கழிப்போகிற முதலாங்கே அலகொன்றுக்கான மாரங்கரியம் ரெண்டாங்களி அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு மூன்றாங்கலி பங்களிப்பு விற்பனை வீதம் நாலாங்களி சம பயன்பாட்டு புள்ளி அழகு அஞ்சாங்களி சம பயன்பாட்டு புள்ளி விற்பனை பெருமதிய ஆறாம் பாதுகாப்பு எல்லை எனக்கு ஏழாம் பாதுகாப்பு எல்லை விற்பனை பெற இதில் ஏதாவது படிப்புக்கா சாம்பாடு இருக்கா எல்லாம் படிப்பிச்சது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நாங்கள் செய்வோம் முதலாங்கேலி அலவொன்றுக்கான மாறங்கேலி அப்படி எடுத்துட்டீங்களா ப இதில் அழகுக்கு இந்த வெளிப்பில் தந்திருக்கிறேன் மறுபடி நீங்களாம் கண்டுபிடிக்கும் அலவொன்றுக்கான மாறுங்கிரியம்னு சொன்னால் மூலப்பொருள் நாற்பது ரூபா மெட்டீரியல் சொன்னால் மூலப்பொருள் லேபர் வந்து மாறுங்கிரியம் தானே அப்போ இது நாற்பதும் இருபது மேலே ஆகும் அறுபது ரெண்டாவது அலவுன்றுக்கான பங்களிப் C சமன் S minus BC C என்னால் contribution S என்னா selling price மற்றது BC என்னா variable cost ஒரு அலைக்கு அப்பா விட்பனை வெருமானம் என்பாது மாருங்கிரிய மாருவாது கடிச்சா இருவோருவா தை மூண்டாவது பங்களிப்பு விட்பனை வீதம் பங்களிப்பு விற்பனை வீதம் இதுக்கு மரபுன்னு சொன்னால் லாப அளவ வீதம் லாபத்துவ வீதமா பிளவு ட்ராங்க் பங்களி விற்பனை வீதம் நாள் பங்களிப்பிங்கீழ் விற்பனை தரணும் இதுக்கு இன்னொரு சாம்பாடமி இருக்கா லாபம் மாற்றத்திங்கில் விற்பனை மாறு தரணும் அதை கணக்கில் வரைய பின்னே பார்ப்போம் வச்சுக்கொண்டு இருக்கிறேன் லாபம் மாற்றத்திங்க நான் எல்லாரும் சாம்பாடு உடனே சொல்லலாம் உளம்பீரியங்கள் இன்னொரு சமம்பாடும் விறகு அது அந்த கேள்வி தன்மைக்கு விறைக்கே பாவம் பங்களிப்புங்கள் விற்பனை தர நூல் பங்களிப்பு இருபது விற்பனை எண்பது தர நூல் சுருக்கினம் என்றால் இருபத்தி ஐந்து வீதம் என்று வேற நாலாவது வினா சம பயன்பாட்டு புள்ளி அழக என்றால் லாப நட்டமற்ற புள்ளி அழகாக லாப நட்டமற்ற புள்ளி அலகுன்னு சொன்னால் மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் அழகொன்றுக்கான பங்களிப்பு மொத்த நிலையான கிரியம் இருபன அழகொன்றுக்கான பங்களிப்பு இருபது சுருக்கி விட்டீங்கன்றால் ஆயிரம் அலகு ஆயிரம் அலகுகள் எழுத സമ പാട്ട് വെപ്പള്ളി പെരുമയിലെ ലാഭന അലകോണ്ടി വെപ്പന വിലയക്കി വരുവന പുരം അലകോണ്ടി വനവിലായിരം രൂപ ரூபான்னா ரூபா குறியீடு போறதா ரூபான்னு எழுதுங்க பருமையா ஆறாவது பாதுகாப்பு எல்லை அழக் சொன்னால் பாதுகாப்பு எல்லை என்று சொன்னால் எதிர்பார்த்த விற்பனை அலக்கம் லாபநட்டமற்ற புள்ளி அழைக்கும் உடையிலான வித்தியாசம் அப்ப எதிர்பார்த்த விற்பனை அழகு

பாதுகாப்பு எல்லை பெருமதி கேட்குறான் பாதுகாப்பு எல்லை விற்பனை பெருமதி கேட்குறான் பாதுகாப்பு எல்லை விற்பனை பெருமதி நான் நாள் பெருமதி கேட்குறான்னா ஞாபகத்துக் கொள்ளுங்க விற்பனை விலையால் பெருக்குவது அந்த அழகை விற்பனை விலையால் பெருக்குவது அப்ப பாதுகாப்பு எல்லை அழகு தர அழகொன்றின் விற்பனை விலை பாதுகாப்பு எல்லை அலகு அஞ்சூறு அழகொன்றின் விற்பனை விலை எண்பது நாற்பதனாயிரம் ரூபா நீங்கள் மற்ற பாடங்கள் எவ்வளோ கம்பெனி கிரிய கூற்று மற்ற பங்குடைமை லாப நோக்கமற்றமான கணக்கு கட்டுப்பாட்டு கணக்கு வங்கின கூற்று தொங்கல் இதெல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க ஆனால் அதிலும் பார்க்க சொன்னால் தானே ஓமை கணக்கெடு இந்த இல்லை கிரேவியல் அடுத்து நாங்கள் படிக்கப்போகிற முதலீடு தீர்மானம் எல்லாம் ஈஸி பாடுங்க சரியா நீங்கள் படிக்காதபடியெல்லாம் கஷ்டமாக இருக்கு பாருங்க இப்போ ரெண்டு ரெண்டு மூணாவது மூன்றாவது என்ன மாதிரி கேள்வி வரப்போ முதல் தெரிஞ்சிடுச்சு சொல்ல பிள்ளைங்க இன்னும் ரெண்டு கிளாஸ் வீடியோ கிளாஸ் போவேன் அங்கால நார்மலாகவே நீங்கள் பாஸ் செய்வீங்க இப்பவே செய்யலாம் பாஸ் வைப்பேன் சரி ரைட் ஒன்பதாவது வீணாக பாருங்கள் அபிராமி நிறுவனம் பக்கம் பத்து பையன் இருக்க ஒன்பது கம்பு அபிராமி நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருளுடன் தொடர்பான தவறுகள் பின்வருமாறு அளவொன்றுக்கான விற்பனை விலை தொண்ணூறு அளவொன்றுக்கான மூலப்பொருள் அறுபது அளவொன்றுக்கான கூலி பத்து அளவொன்றுக்கான மாறுமேந்தலை பத்து நிலையான கிரியம் நூற்றி ஐம்பம் நிறுவனம் தற்போது இருபதாயிரம் மனங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றான் நிறை பின்வருமற்றை கணிக்க அளவொன்றுக்கான மாறுங்கிரியம் அலவொன்றுக்கான பங்களிப்பு பங்களிப்பு விற்பனை வீதம் சம பயன்பாட்டு புள்ளி அல்ல முறை புள்ளி அல்ல ராவண புள்ளின்னு இருக்கலாம் சம பயன்பாட்டு புள்ளி விற்பனை பெருமதியில் பாதுகாப்பு எல்லை அழகு பாதுகாப்பு எல்லை விற்பனை பெருமதி செய்வோம்மா டக்காண்ட் ரைட் எடுத்துட்டீங்களா அழகொன்றுக்கான ஒன்பதாவினா முதலாங்கேணி முதலாங்கே ஒன்றுக்கான மாறுங்கிரியம் தரப்பட்ட தரவு ஆட்களாக இறக்கலாம் அழகாக இறக்கலாம் வெளியீடாக இறக்கலாம் அது கேட்ட மாதிரி மாற்றம் அடைந்தால் அப்ப வெளியீடு கேட்ப விகிதாசார அடிப்படையில் மாற்றமடைந்தால் அது மாறுங்கிறேன் முதல் நாள் கிளாஸில் பார்த்துட்டு அப்ப இங்க மூலப்பொருள் அறுவது கூலி பத்து மூலப்பொருள்னா எம் மெட்டீரியல்னா எம் லேபர்னா எல் அளவு ஒன்றுக்கான மாறும் எது பிஓஹெச் வேரியபிள் ஓஹெச் பத்து சேத்தம் என்றாள் தினம் அளவோன்றுக்கான பங்களிப்பு அலவொன்றின் இப்பணவிலே செய்ய அளவொன்றின் மாறுங்கிறியம் மாறுங்கிறியமா மாறுங்கிறத்துக்கு மாறும் எந்தளவ உற்பத்தி மாறும் முப்பத்தி எல்லாம் விற்பனை வருமானம் தொண்ணூறு கழிச்சு விட்டோம் அலகோன்றின் பங்களிப்பு பத்து ரூபா மூன்றாம் பங்களிப்பு விற்பனை வீதம் அல்லது வீதம் பங்களிப்பு விற்பனை வீதம் நல்ல லாபல வீதம் பங்களிப்பு விற்பனை வீதம்னு சொன்னால் பங்களிப்பின் கீழ் விற்பனை தரநூறு பங்களிப்பு பத்து விற்பனை தொண்ணூறு தரநூறு சுருக்கிரம்னு சொன்னால் பதினொன்று தசம் ஒரு வீதம்னு வேறு அண்ணல் லாப் பயன் ஒரு விதாவுன் இன்று போடுடும் வினா சம பயன்பாட்டு புள்ளி அலக இண்டா தல்லா பென்ற புள்ளி அலக மொத்த நிலியான கிரியத்தின் கிழ் அல்வும் உன்று மொத்த நிலையான கிரியம் நூற்றி ஐம்பது பார்த்து பதினை அஞ்சாவது சம பயன்பாட்டு புள்ளி விற்பனை பெருமாதி புள்ளியில் விற்பனை பெருமாதி

அடுத்த ஆறாவது பாதுகாப்பு எல்லை அழக் எதிர்பார்த்த விற்பனை அழகு சய லாபன் அண்டமன்ற புள்ளி அழக் எதிர்பார்த்த விற்பனை அழகு இருபதனாயிரம் லாபன புள்ளி அழகு பதினாயிரம் ஆக ஐயாயிரம் அழகாக பாதுகாப்பு எல்லை அழகு ஐயாயிரம் அழகு ஏழாவது வினா பாதுகாப்பு எல்லையில் விற்பனை பெறுமதி அதை செய்வீங்க நினைக்கிறேன் பாதுகாப்பு எல்லை விற்பனை பெறுமதி நான் சொல்லிட்டேன் முதலே பாதுகாப்பு எல்லை அழகாய் விற்பனை பெருமையை கே கேட்க அழகொன்று விற்பனை விலை அளப்பெருக்கி விடும் அழகொன்றுக்கான பங்களிப்பாக பெறதான் லாபர் விற்பனை பெருமை கேட்டால் பாதுகாப்பு எல்லை அழகாய் அழகொன்று விற்பனை விலை விடும் அப்போ ஐயாயிரம் அழகை அழகோன்றும் விற்பனை விலை தொண்ணூறு பெருக்கிவிட்டீங்கன்னால் நானூற்றி ஐம்பதாயிரம் ரூபான்னு இருக்கிறேன் சுருக்கிப்பேன் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நானூற்றி ஐம்பதாயிரம் சரி பத்தாவது நான் மீனா உற்பத்தி நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருளொன்னும் ஒன்றும் தொடர்பான தகவல்கள் பின்வர மாறந்திருக்கு மூலப்பொருள் அறுபது கூலி பத்து மாறுமேந்தலை பத்து விற்பனை விலை நூற்றி இருபது உற்பத்தி செய்யும் பொருள் ஒன்றும் தொடர்பான வந்து அழகொன்று தான் இருந்திருக்கா நிறுவனம் தற்போது நாலாயிரம் மேலே உற்பத்தி செய்ய விற்பனை செய்யும் எதிர்பார்த்த விற்பனை அழகு நாலாயிரம் மேலே பத்தாவினா பாப்பம் மீனா உற்பத்தி நிறுவனம் உற்பத்தி செய்யும் பொருள் தொடர்பான தகவல்கள் பின்வருமாறு இது வாஜிட்டோம் சம பயன்பாட்டு புள்ளி ரெண்டாங்கே சம பயன்பாட்டு புள்ளி பெருமதி பாதுகாப்பு எல்லை அழகு பாதுகாப்பு எல்லை பெருமதி நிறுவனத்தின் தற்போதைய லா இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆறாங்கலி எனக்கு கொஞ்சம் மயக்கமாக பெருமாள் பாசு இல்லை அஞ்சு அஞ்சு வினாக்களி இருக்குன்னா அஞ்சாம் வினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆறு கேள்வி இருக்குன்னா ஆறாம் வினா கஷ்டமாக இருக்கும் கடந்த கால பிரச்சனை நான் செய்கப்பாவம்மா விற்பனை விலை பத்து விதத்தினால் அதிகரித்தும் மாறுங்கரியம் பத்து விஷயத்தினால் குறைவடைந்தோம் காணப்படுமா ஏன் நிறுவனத்தின் புதிய சுமப்பெய்பாட்டு புள்ளி யாது நான் புதிய லாவண்ட புள்ளி ஜாக விற்பனை விலை மாறுங்கிறையே மாறினா பங்களையும் மாறும் பங்களையும் மாறினா உடம்புக்கு என்ன மாறப்போகுது லாவண்ட புள்ளி மாறும் ரைட் மூலப்பொருள் அளவு ஒன்று கருவது கூலி பத்து மாறும் மேந்திலை பத்து விற்பனை விலை நூற்றி இருபது நிறுவனம் தற்போது நாலாயிரம் விலை உற்பத்தி விற்பனை செய்கின்றதுனா எதிர்பார்த்த விற்பனை அளவு நாலாயிரம் நிறுவனத்தின் மொத்த நிலையான இம் ஒரு லட்சம் ரைட் போ முதல போடுங்க திரவிடங்கோ பிசி வந்து எண்பது ரூபா விற்பனை நூற்றி இருபது ரூபா ரைட் எஃப்சி வந்து ஒரு லட்சம் தரவை எடுத்துவா கடந்த பரிச்சமாக எடுப்போம் மாரங்கிரியம் என்ன அலகொன்று என்ன மொத்த நிலையான கிரியம் என்ன எடுத்து போட கணாச்சுக்க ஈஸியா இருக்கும் எனக்கு ரைட் முதலாவது லாப நட்டமற்ற புள்ளி எனக்கு மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் என ஒன்று கன பங்களிப்பு அப்ப ஒரு லட்சத்தின் கீழ்

மற்ற புள்ளி அழகாய் அழகொன்றின் விற்பனை விலையால் பெருக்கிவிடும் அப்ப ரெண்டாயிரத்தி அஞ்சூறு அழகு தர அழகொன்றும் விற்பனை விலை நூற்றி இருபது பெருக்கினமென்று சொன்னால் மூன்று லட்சம் ரூபாய் மூன்றாவது வினா பாதுகாப்பு எல்லை அலகு பாதுகாப்பு எல்லை அழகு என்றால் எதிர்பார்த்த விற்பனை அழகு செய்ய லாப நட்டமற்ற புள்ளி அலகு எதிர்பார்த்த விற்பனை அழகு நாலாயிரம் அழகு லாப நட்டமற்ற புள்ளி அழகு இரண்டாயிரத்தி அஞ்சூறு அலகு அப்ப பாதுகாப்பு எல்லை அழகு ஆயிரத்தி ஐநூறு எனக்கு நான்காவது பாதுகாப்பு எல்லை பெறுமாறு பாதுகாப்பு எல்லை பெறு மாதிரி பெரும்பாலும் என்ன தொழிற்சன் திருப்பி திருப்பி விற்பனை விளையாட பெருக்குவார்

அளவு ஒன்றுக்கான பங்களிப்பு நாற்பது விட்டோம் என்று சொன்னால் அறுபதாயிரம் ரூபாய் ஆறாவது விற்பனை விலை பத்து வியத்தினால் அதிகரித்தும் மாருங்கிரியம் பத்து வியத்தினால் குறைவடைந்தும் காணப்படின் நிறுவனத்தின் புதிய சமப்பாட்டு புள்ளி அளவுக்கு அணிக்கட்டும் அப்போ விற்பனை விலை ஏற்கனவே எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் நூற்றி இருபது இருக்குது அப்போ இது பத்து வீதத்து நாள் கூடும் விலங்கினா பிள்ளைன்னா நூறு ஆள் பிரித்து நூற்றி பத்தாலு பேர் இருக்குது அதுல நீங்கள் நூறுக்கு பத்து எண்பது தான் பன்னெண்டு பேர் ஏனி அந்த நூற்றி இருபோட பன்னெண்டை சேர்த்தால் நூற்றி முப்பத்து ரெண்டு விலங்கினாக்கள்னா நூற்றி இருபதா நூறு வீதம் என்றால் பத்து வீதம் அதிகம் நூற்றி பத்தாறு சுருக்கி விட்டீங்கன்னா நூற்றி முப்பத்தெண்டு நேரடியாக பிசி ஏற்கனவே வீசி இருக்குது எண்பது பத்து நாள் குறையுது பார்த்தா எட்டு ரூபா குறையப்போ அப்போ எண்பதுலேருந்து எட்ட கழிச்சம்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு விளங்கின பிள்ளை என்றால் எண்பது எண்பதுதான் நூறு வீதமா இருந்தால் பத்து வீதம் குறையுது என்றால் அது தொண்ணூறு வீதமாக இருக்கு அப்போ எழுபத்தி ரெண்டாயிருக்கு அப்ப என்னது விற்பனை விலை மாறுது வீசி மாறுங்கிறிய மாறுது

இப்படிதான் பாச மாற்றம் மறந்த ஓட்டு போய் புதிய சமப்பாடு புள்ளி என்ன எனக்கு வைப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாச வைப்பில் சமப்பாடு புள்ளி அவனே தந்துருந்தார் கேளியில் அதுக்கு முதல் பே ரெண்டு மூணு பேப்பர் எடுத்து பாருங்க வா பின் கேலி சொல்கிறேண்ணா ரைட் பயோராங்காளி போ தரவை நோட் பண்ணுவோம் அடுத்த கேள்வி பயோராங்காளி தரவை நோட் பண்ணுவோம் பவுசி உற்பத்தி நிறுவனத்தின் உற்பத்தி தொடர்பான தமிழக தரப்பட்டுள்ளது விற்பனை விலை அழகு ஒன்றுக்கு இருநூறு நேர்மூலப்போல் அளவு ஒன்றுக்கு எண்பது நேர்கூலி அளவு ஒன்றுக்கு முப்பது மாறு மேந்தலை அலகு ஒன்றுக்கு பத்து நிலையான கிரியம் ரூபாய் பத்தாயிரம் எதிர்பார்த்த விற்பனை செய்த அழகு இருநூற்றி ஐம்பது அலாகி எல்லாத்தரம் தந்துடு பின்வர கணிக்க எல்லை செலவு ஒன்றுக்கு இந்த குளம்புறையில அதான் மாறிஞ்சிலவன்கிறான் ஹலோ ஒன்றுக்கான பங்களிப்பு பங்களிப்பு விற்பனை வீதம் எல்லைச்சல வீதம் முதலாவது வகுப்பில் சொன்னார் நூறு வீதம் நாற்பது வீதம் எங்களுக்கு பங்களி விற்பனை வீதம் வந்தால் மிச்சம் அறுபது வீதம் எல்லைச்சல வீதம் தான் இருக்கு அல்லது எல்லைச்சல வீதம் எண்பது வீதம் வந்தால் பங்களி விற்பனை வீதம் மிச்சம் இருபது வீதமாக இருக்கு எது தாராளமாக மிச்சம் எடுத்தீங்கன்னா சரி நூறுலேருந்து கழிச்சு விட்டிங்கன்னா சரி லாவண்ற புள்ளி அழகு லாவண்ற புள்ளி விற்பனை பெற பாதுகாப்பு எல்லை அழகு பாதுகாப்பு எல்லை பெறுமாதி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே ஒரு அஞ்சு சேர்ந்த செய்வோம்மா கேலி இலக்கம்லாம் ஒழுங்காக போடணும் போங்க இப்போ நோட் பண்ணுங்க முதலாவது எல்லை செலவு அளவு ஒன்றுக்கு அந்த அளவு ஒன்றுக்கான மாரஞ்சலம் இந்த கண்டு வச்சுக்கலாம் நூற்றி இருபது ரூபாய் மூலப்பொருள் கூலி மார மேந்தலை மூண்டையும் விடும் கவனிங்க இந்த எல்லை செலவு அளவொன்றுக்கு நூற்றி இருபது ரெண்டாவது அளவொன்றுக்கான பங்களிப்பு அப்போ அளவொன்றுக்கான பங்களிப்புன்னு சொன்னால் விற்பனை வருமானத்திலிருந்து மாறிஞ்செனவை கழிக்கும் விற்பனை வருமானம் இருநூறு மாறிஞ்செலவு நூற்றி இருபது கழிச்சம் என்றால் எண்பது ரூபாய் மூன்றாவது பங்களிப்பு விற்பனை வீதம் பங்களிப்பு விற்பனை வீதம்னு சொன்னால் பங்களிப்பின் கீழ் விற்பனை விலை தரணும் பங்களிப்பு எண்பது ரெண்டு பேரம் விற்பனை இருநூறு ரெண்டு பேரம் தரநூறு சுருக்கி சொன்னால் நாற்பது வீதம் நாலாவது அதான் சொன்னால் பங்களிப்பு விற்பனை வீதம் நாற்பது வீதமாக இருந்தால் எல் அச்சல வீதம்னா மிச்ச இது எங்களுக்கு எம்சிக்கு கோனிக்கோன் எக்கோ நீங்க ஒன்று செய்ய வாடகை அல்ல எல் அச்சல வீதம் நாற்பது வீதம் வந்தால் பங்களி விற்பனை வீதம் மிச்சம் அறுபது நூறா வச்சு கழிச்சு பார்த்தீங்கன்னா சரி அப்போ கேட்கிறான் எல்லை செலவு வீதம் எல்லை செலவு வீதம் இந்த மாறுஞ்செலவிங்க விற்பனை விலை திறனூர் இல்லை எல்லை செலவிங்கு விற்பனை விலை திறனூர்னு போடும் எல்லை செலவு நூற்றி இருபது

ഞാൻ അലവർ വന്നിരിക്കാന ക എൺപത് ചുരുക്കി വിട്ടു നൂറ്റി ഇരുപത്തി അഞ്ചാം അലക്ക് നൂറ്റി ഇരുപത്തി അഞ്ചാം അലക്ക് അടുത്ത പുള്ളി അലഗ് பெருமதியில் நான புள்ளியில் பெருமதி இல்லை லாபனட்டமன்ற புள்ளி அழகாய் அழகொன்று விற்பனை விலை யார் பெருக்கிவிடும் லாபனட்ட புள்ளி அழகை நூற்றி இருபத்தி அஞ்சு அழகொன்றும் விற்பனை விலை இருநூறு பெருக்கினீங்கன்னு சொன்னால் இருபத்தையூபாண்டுவர் ஏழாவது வினா பாதுகாப்பு எல்லை அழக் படிப்பிச்சு நான் பாதுகாப்பு எல்லை அழகுன்னு சொன்னால் எதிர்பார்த்த விற்பனை அழகு சய லாப நட்டமற்ற புள்ளி அழக் எதிர்பார்த்த விற்பனை அழகு கணக்கில் நோட் பண்ணி நான் முன்னுக்கு எதிர்பார்த்த விற்பனை அழகு இருநூற்றி ஐம்பது லாக் லாப நட்டமற்ற புள்ளி அழகு நூற்றி இருபத்தஞ்சு லாக் கழிச்சு விட்டோம் என்றால் நூற்றி இருபத்தஞ்சு அழகு பாதுகாப்பு எல்லை எட்டாவது வினா பாதுகாப்பு எல்லை பெருமதி பாதுகாப்பு எல்லை பருமதின்னு சொன்னால் பாதுகாப்பு எல்லை அழகாய் அழகொன்றின் விற்பனை விலையால் பெருக்குவார் பங்களிப்பாக பெருக்கா லாம் பெருமா இது பெருமையா கேட்டிருக்கு பாதுகாப்பு இல்லை நூற்றி இருபத்தி அஞ்சு விலை 200 இருநூறு இருபத்தி ஆறு ரூபாய் பதினோரா வினாவும் முடித்திருக்கிறேன் இனி பன்னெண்டாவது காந்தா பாருங்க தரவை நோட் பண்ணுங்க காந்தா நிறுவனத்தின் உற்பத்தி தொடர்பான விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளது விற்பனை விலை அளவொன்றுக்கு எண்ணூறு நேற்பொருள் அளவொன்றுக்கு இருநூறு நேர்கூலி அளவொன்றுக்கு முந்நூறு மாறும் உற்பத்தி மேந்தல் அளவொன்றுக்கு நூறு நிலையான மேந்தலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குறித்த காலப்பகுதிக்கான விற்பனை இருபதாயிரம் அழக பின்வெருமையற்றே கணிக்க அதே கேள்வி நம்ம ஒரே பிரச்சனையில் கிட்டத்தட்ட அஞ்சாறு கேள்வி பார்க்குறோமா இந்த மலைமையாக நாங்கள் செய்கிற வீடியோக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா இது வகுப்பு மாதிரியே போய் கொண்டிருக்கு தொடர்ந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் நாளும் போய் இருக்கு கேட்க வகுப்பு மாதிரியே போய் இருக்கும் வகுப்பில் நாங்கள் இன்னுமே படிக்கிறோமோ அது ஃபுல்லாக முழு வினாக்களும் வீடியோட செய்து விடப்பட கடந்த கால பிரச்சனை வினாக்கள் உட்பட இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ரைட் இப்போ தர நோட் பண்ணிட்டீங்களா முதல் நாள் எடுக்க சொன்னால் விற்பனை வருமானம் என்ன மாறும் செலவு என்ன நடங்கோ நிலையான நிலையான செலவு என்ன நடங்கோ இப்போ இருந்து எதிர்பார்த்த விற்பனை நோட் பண்ணிட்டீங்க எனக்கு ஆனால் அந்த ஆச்சரியா செய்ய எப்பயே நீங்கள் பரிச்சை பரீட்சையில் சுகமாக செய்யும் போது செய்யும் போது எப்பயே நீங்கள் முகாமை கணக்கிட முதலாங்கே அடுத்து செய்வது உங்களுக்கு இந்த ரெண்டு ஆங்கே கட்டாயம் முகாமை கணக்குடு அதை எடுத்து செய்யுது அதே மாதிரி பின்னுக்கு நாலாவது அஞ்சா அஞ்சாறாம் மாமை கணக்கிடு அப்போ நீங்கள் அந்த கேள்வி எடுத்து முதலாக செய்தீங்கன்னால் இப்போ ரெண்டாம் கேள்யும் ஃபுல் மார்க்ஸ் இருக்கும் இப்போ அடுத்து செய்கிற சோய்ஸ் கேளியில் இருக்கிற கேளிலேயும் ஃபுல் மார்க்ஸ் வரும் அப்போ ஃபுல் மார்க்ஸ் வரையும் உங்களுக்கு அடுத்த களியிலையும் பிரச்சனை வராது உங்களுக்கு சரியா முதலாம் கம்பெனி பிரசத்தில் இருந்து தான் நாங்களே கோடின் ரெண்டு செய்வோம் இது இல்லை கோடு அடித்து டைம் இருந்தால் அடிச்சு வச்சு போட்டு வாட்சி கோடிச்சு வச்சுட்டு போட்டு மற்ற கேள்வி வினாக்களுக்கு போவோம் அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சரியா நைட் இரண்டாவது வீணாக போவோம் விற்பனை விலை எண்ணூறு எஸ் பிசியில் இருநூறு கூலி 300. மாறும் மேந்தலை நூறு சேர்த்தாள் 600. எஃப்சி ரெண்டு லட்சத்தி ஐம்பநாயிரம் எதிர்பார்த்த விற்பனை அழகு இருபதாயிரம் முதலாவது அலவொன்றுக்கான பங்களிப்பு விற்பனை விலையில் இருந்து மாறிஞ்சலம் கழிக்கோணம் விற்பனை விலை எண்ணூறு மாறிஞ்சலம் அறுநூறு களிச்சம் என்றால் இருநூறு அப்ப அளவொன்றுக்கான பங்களிப்பு இருநூறு ரெண்டு பேர் ரெண்டாவது வீணா பங்களிப்பு விற்பனை வீதம் பங்களிப்பு விற்பனை வீதம் என லாபல வீதம் என்றால் பங்களிப்பின் கீழ் விற்பனை விலை திறனூறு மற்ற இன்னொன்று இங்கே மொத்த பங்களிப்பீங்கள் மொத்த விற்பனை பெறுமதி திறநூறு போட்டாலும் சரியா மொத்த பங்களிப்பிங்கள் மொத்த விற்பனை விலை திறனூறு இப்போ இங்கே அலகு ஒன்றுக்கான பங்களிப்பு ஒன்றுக்கான விற்பனை விலை நூறு நீங்கள் மொத்த பங்களிப்பிங்கள் மொத்த விற்பனை பெருமை தூறு தாக்கம் ஒன்றுதானே தான் ரைட் இருநூறுங் கீழ் எண்ணூறு

எல்லை வீதம் எல்லை செலவின் கீழ் விற்பனை விலை தரநூறு எல்லை செலவு அறுநூறு விற்பனை விலை எண்ணூர் தரநூறு சுருக்கிறீங்க என்றால் எழுபத்தி அஞ்சு வீதம் என்று நாலாவது வினா லாபநட்டமற்ற புள்ளி அலாக் மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் அளவொன்றுக்கான பங்களிப்பு மொத்த நிலையான கிரியம் எவ்வளவு இருநூற்றி ஐம்பதாயிரம் அளவொன்றுக்கான பங்களிப்பு எவ்வளவு இருநூறு ரூபாய் சுருக்கிவிட்டோம் என்று சொன்னால் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அலாக்கு அஞ்சாவது வினா லாப நட்டமற்ற புள்ளி விற்பனை பெருமதி அப்ப லாப நட்டமற்ற புள்ளி பெருமதி சமன் லாப நட்டமற்ற புள்ளி அழகாய் அழகோன்றும் விற்பனை விலையால் பெருக்கிவிடும் அப்போ ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அழகு தேர அழகொன்றும் விற்பனை விலை எண்ணூர் ஒரு மில்லியன் ரூபா நினைக்கிறேன் ஒரு மில்லியன் பத்து லட்சம் ஒரு மில்லியன் ஆறாவது வினாக்கு போவோம் பாதுகாப்பு எல்லை அலாக் எதிர்பார்த்த விற்பனை அலகுக்கும் லாபனட்டமற்ற புள்ளி அலகுக்கும் இடையிலான வித்தியாசம் பாதுகாப்பு எல்லை அலாக் அப்ப பாதுகாப்பு எல்லை அழக் சம எதிர்பார்த்த விற்பனை அலகு சய லாபனட்டமெற்ற புள்ளி அலாக் எதிர்பார்த்த விற்பனை அலகு எவ்வளவு வந்திருக்கிறேன் இருவனாயிரம் அலுவனட்ட புள்ளி அலகத்தின ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அலாக்

பாதுகாப்பு எல்லை அலகாய் அலகோன்றின் விற்பனை விலையால் பெருக்கோன் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அலகாய் அலகோன்றின் விற்பனை விலை எண்ணூர் பெருக்கினீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு பெருக்கி பெருக்கிப்பார் நூற்றி ஐம்பது லட்சம் வரும் பதினஞ்சு மில்லியன் டேரக்ட் அடுத்த லாவத்தெங்கானும் சரி அடுத்தது எட்டாவது லாபம் பாது லாபம் சொன்னான் பாதுகாப்பு எல்லை அழகாய் அலகோன்றுக்கான பங்களிப்பால் பெருக்கும் பாதுகாப்பு எல்லை அழகாய் அழகொன்றின் பங்களிப்பால் பெருக்கும் பாதுகாப்பு எல்லை அளவு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அழகு ஒன்றுக்கான பங்களிப்பு கண்டு வச்சுக்கேன் இருநூறு ரூபா பெருக்கி விட்டிங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபான்னுக்கு சிரிக்கி பாருங்க சரியா ரைட் இரண்டாம் கேலி முடியுது பதிமூன்றாம் கேளிய பாருங்க அஸ்வின் நிறுவனத்தின் உற்பத்தி போல் துறமான தவகள் பின்வருமாறு அஸ்வின் நிறுவனத்தின் உற்பத்தி போல் தொடர்பான தவகள் பின்வருமாறு அலகொன்றுக்கான விற்பனை விலை ஐம்பது அளவு ஒன்றுக்கான மூலப்பொருள் கிரியம் பதினெட்டு அளவொன்றுக்கான கூலி நான்கு ரூபாய் அளவு மாறு மேந்தலை கிரியம் மூன்று ரூபாய் சரி நிலையான கிரியம் உற்பத்தி விற்பனை வினியோ நிர்வாகம் நிறுவனம் தற்போது மிளகை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றார் பின்வருவத்தை கணிக்க சம பயன்பாட்டு புள்ளி சம பயன்பாட்டு புள்ளி பெருமாதி பாதுகாப்பு எல்லை அழகு பாதுகாப்பு எல்லை பெறுமதி தற்போது எல்லாம் பாதுகாப்பு எல்லை அழகு இந்த இந்த வினா அடிப்படை அடுத்த ஆறாவது வினா முக்கியம் எட்டாயிரம் விலைகளுக்கு மேல் விற்பனை செய்ய முடியாத நிலையில் அந்த தற்போது அந்த அஞ்சாங்க வந்த லாபத்தின் அடிப்படை விற்கணும் என்றால் பொருளை என்ன விலைக்கு விற்கணும்னு இருக்கிறான் ஒரு புதுக்கேளி கேள்வி அஞ்சு கேளியும் நீங்கள் ஏற்கனவே செய்த கேள்வி என்ன விற்பனை விலை ஐம்பது ரூபா மாறுங்கிரியம் மூலப்போல் பதினெட்டு கூலி நான்கு மாறு மேந்தலை கிரியம் மூன்று சேத்தமண்டா இருபத்தஞ்சு ரூபா வரும் நெலியான கிரியம் உற்பத்தி விற்பனை விநியோகம் நிர்வாகம் அவ்வளோதையும் கூட்டுங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அண்டு வேறும் அவ்வளோதையும் கூட்டுங்க வா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம்னு வேறு முதலாங்கேலி எதிர்பார்த்த விற்பனை அழகு பதினோறாயிரம் அலகு ரைட் முதலாங்கேலி லாபநட்டமற்ற புள்ளி அழகு அல்லது மொத்த கிரியத்தை என்ன ஈடு செய்வதற்கு விற்பனை செய்ய வேண்டிய அழகின் எண்ணிக்கை மொத்த நிலையான கிரியத்தின் கீழ் அலகு ஒன்று மொத்த நிலையான கிரியம் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் அளவு ஒன்றுக்கான பங்களிப்பு காணும் சி சாமன் எஸ் மைனஸ் விசி எஸ் அம்பாது விசி இருபத்தஞ்சு சுருக்கினா இருபத்தஞ்சி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தை இருபத்தஞ்சு ரூபா சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் ஐயாயிரத்தி அறநூறு அளவு நீங்கள் சொல்லுங்களா கல்குலேட்டர் இருக்குதானே அப்படிங்க മറ്റ 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 പുള്ളിയിൽ പുള്ളി ിലെക്കിവിടും ലാഭന അലഗായി അലകോണ്ടി വെപ്പന വിലയായി പെരുക്കിവിടും അപ്പൊ അയ്യായിരത്തി അറുനൂറ് അല അലകോണ്ടി വന വില അമ്പാ രണ്ട് ലക്ഷത്തി എൺപതിനായിരം രൂപ மூன்றாவது பாதுகாப்பு எல்லை அலக் எதிர்பார்த்த விற்பனை அளவு சாய லாபனட்டமற்ற புள்ளி அலக் எதிர்பார்த்த விற்பனை அளவு பதினோரா லாப நட்டமற்ற புள்ளி அழகு ஐயாயிரத்தி அறநூறு சுருக்கிவிட்டோம் ஐயாயிரத்தி நானூறு எல்லை எல்லை എല്ലാ എല്ല അലക അലകോണ്ടി വന വിലയാക്കിവിടും പെരുമതിൻ പാതു എല്ലുമതിൻ പാതു എല്ലാ അലകായി അലകോണ്ടി വെപ്പന വില അമ്പത് രൂപ രണ്ട് ലക്ഷത്തി എഴുപതിനായിരം രൂപിപ്പാർ அடுத்த தற்போதைய லாபம் பாதுகாப்பு எல்லை அழகின் அடிப்படையில் லாபம் சமன் பாதுகாப்பு எல்லை அழகாய் அழகொன்றின் பங்களிப்பால பெருக்கி விடுங்க பாதுகாப்பு எல்லை அலகு ஐயாயிரத்தி நானூறு அலகொன்றுக்கான பங்களிப்பு இருபத்தி ஐந்து சரி பெருக்கி விட்டீங்க என்றால் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆர் ஆறாவினா முக்கிய வினா அழிக்கிறேன் ரைட் ஆறாவினா வினா எண்ணாயிரம் மலைக்கு மேல் விற்பனை செய்ய முடியா நிலையில் அப்போ நான் வந்து இது எத்தனை நிலையில் இம்யா வேறு இந்த லாபம் பதினோராயிரம் மேலே விற்க வைக்க இந்த லாபம் வருது இப்போ நான் எட்டாயிரம் மேலேக்கு மேல் விற்பனை செய்ய முடியா நிலையில் இந்த தற்போது கிடைத்த நூற்றி முப்பத்தி ஏழு லாபத்தை விற்கணும் என்றால் ஒரு பொருளை இன்னும் விலை விற்கும் இப்போ ஒரு பொருளை ஐம்பது ரூபா விற்கிறேன் அப்போ எனக்கு அழகாக குறிக்க கேட்க அரை பொருளுக்காக விற்கிற விலையை என்ன செய்வோம் நான் கூட்டணும் அப்போ எனக்கு ஈடு செய்யப்படும் அப்போ சாம்பார் படிச்சீங்க வச்சு கொடுங்க எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை செய்யப்படும் மேலாகுன்னு ஒரு சாம்பார் ஞாபகிங்களானே எம்சிக்கல மேம் எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை செய்யப்படும் என்ன ஏன்னா ஈஸியாக வைக்கலாம்னு சொன்னான் என்னன்னு சொன்னான் நீங்கள் லாபம்ன்ற புள்ளிக்கு என்ன சாம்பாரோ அந்த எப்சிங்க சி போட்டீங்களானே அந்த எஃப்சி உடனே எதிர்பார்த்த லாபம் அதை கூட்டி விடும் அப்ப நிலையான கிரியம் பிள்ளை எதிர்பார்த்த லாபத்தின் கீழ் அழகங்கள் நிலையான கிரியம் அவ்வளவு நூற்றி நாப்பது எதிர்பார்த்தலாம் அவ்வளவு அந்த லாம் கண்டுபிடிச்சிடலாம் நூற்றி முப்பத்தி அஞ்சு சி தெரியாது என்ன மாறும் சி இப்ப மாறினா சி மாறும் என்ன எதிர்பார்த்த இப்பனே அழக சொல்லி இருக்கிறான் எத்தனை வேளா கிடைக்கணும் அந்த எட்டாம் மேல கிடைக்கணும் இப்போ பயம் ஒரே மேல இது கிடைச்சது எட்டாம் மேல கிடைக்கணும் அப்போ சியை கொண்டுவீங்க கழிஞ்சால இருநூற்றி எழுபத்தி ஐயாயிரத்தி எட்ட என் சீ கண்டுபிடிங்க சீய கண்டுபிடிச்சிங்க கண்டாள் சி சமேன் எஸ் மீசி சீய கொண்டு போடுவீங்க எஸ் தெரியாது வீசி மாற்றம் இல்லை தானே அது அப்படி இருபத்தஞ்சி பேர் சரி கேடம் முப்பத்தி நான்கு தசம் மூன்று ஏழு அஞ்சுன்னு போகுது முப்பத்தி நாலு நாலு இடங்குவான் சீசன் முப்பத்தி தசம் நான்கு நாற்பது அடங்கும் ரைட் ஏனி முப்பத்தி நான்கு நாற்பது இது இருபத்தஞ்சு அப்படியே வேணும் சாயம் இருபத்தஞ்சி என்ன செய்யப்படுறோம் மாற்ற வலுவை மாற்ற போகிறோம் மேன் முப்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது மைனஸ இருக்குற சோம்பாடு பிளஸ் வரும் இருபத்தி அஞ்சு எஸ் எம்என் ஐம்பத்தி ஒம்பது ரூபா நாப்பது வருஷம் வந்தாலும் சரியா ரைட்

புரள வைக்க வேண்டியவர் ஐம்பத்தி ஒன்பது மூன்று ஏழு போடும் பைனாளா வினா பின்வரும் தவகள் எக்ஸ் பொருள் திறப்பானவை அளவு ஒன்றுக்கான விற்பனை விலை நூறு ரூபாய் மூலப்போல் கிரியம் முப்பத்தி ஆறு ரூபாய் ஊழிய கிரியம் இருபது ரூபாய் மாறும் மேந்தில் ஊழிய கிரியத்து இருபது வீதம் உறிஞ்சப்பன் எதிர்பார்த்த விற்பனை அளவு எட்டாயிரம் எதிர்பார்த்த விற்பனை அழகிர எட்டாயிரம் விலகல லாபம் தந்திருக்கு ரூபா போராந்திருக்கு முதலாவது அளவு ஒன்றுக்கான பங்களிப்பு கேட்குறான் பேருந்து அளவு ஒன்றுக்கான பங்களிப்பு விற்பனை வீதம் கேட்குறான் மொத்த நிலையான கிரியம் கேட்குறான் லாவண்டர் புள்ளி அலகு லாவண்டர் புள்ளி விற்பனை பெருமதி பாதுகாப்பு எல்லை அழகு பாதுகாப்பு எல்லை பெருமதி ரைட் பதின் நாலாங்கேலி முதல் விற்பனை விலை நூறு ரூபாய் மாறுங்கிரியத்தில் மூலப்பொருள் வந்திருக்கு முப்பத்தி ஆறு ஊழியக்கிரியம் இருபது வேரியபிள் ஓகே அதாவது மாறும் மேந்தலை ஊழியக்கிரியம் இந்த ஊழிய கிரியம் இருபது ரூபாவில் இருபது வீதம்னு சொல்லியிருக்கு அப்போ இருபது வீதம்னா நான்கு ரூபாய் வேறு சுருக்கிப்பா இருபது இருபது நான்கு தானே இப்போ கூட்டணம் என்னால் அறுபது ரூபா வேற மாறிஞ்சிடும் சரி அடுத்தது எதிர்பார்த்த விற்பனை அழகு எட்டாயிரம் அடுத்த எதிர்பார்த்த இப்பனே லாபம் பி தந்திரக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சரி இது அழகா ரைட் முதலாம் கேள்வி அளவு ஒன்றுக்கான பங்களிப்பு சி எஸ் எஸ்மேன் வீசி எஸ் வந்து நூறு விசி அறுபது கழிச்சு விட்டோம்னா நாற்பது ரூபாய் ரெண்டாவது கேள்வி பங்களிப்பு விற்பனை வீதம் பங்களிப்பு விற்பனை வீதம் என்றால் பங்களிப்பின் கீழ் விற்பனை விலை தரநூறு பங்களிப்பு நாற்பது விற்பனை நூறு தர நூற்றி வீதம் பார்த்தோம் என்றால் நாற்பது வீதம் மூன்றாம் கேளியை பாருங்க அதான் குழம்பிட்டீங்க மொத்த நிலையானகிரி மலை மேலே தந்த கேளியில நான் நிலையம் தந்திருந்தேன் இந்த நிலை தரவில்லை ஆனால் எனக்கு ஒரு வலிமை இருக்குது எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை செய்யும் மேலே இருக்கலோ அதை வச்சுக்கொண்டு நிலையான கிரியத்தை காணலாம் அப்ப பாருங்க எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை செய்யப்பட என்ற ஒரு சோம்பாட்டுக்கு தானே நிலையான கிரியத்துடன் எதிர்பார்த்த லாபத்தை கூட்டி அழகொன்றுக்கான பங்களிப்பு அப்ப எதிர்பார்த்த லாபத்தில் விற்பனை செய்ய மிளகுன்ற எட்டாயிரம் மலை இல்லை நிலையான கிரியம் தெரியாது எதிர்பார்த்த லாபம் நாற்பதாயிரம் தந்திருக்கு ஒன்றுக்கான பங்களிப்பு தெரியும் நாற்பது

நாலாம் புள்ளி அழகு தெரியும் எண்பதனாயிரத்தி கேள் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் என்றால் ஏழாயிரம் அழக் அப்ப கண்டிப்பா இந்த எதிர்பார்த்த இந்த எட்டாயிரம் மிளகனும் பார்க்க லாப நுள்ளி அழகு குறையத்தான் இரண்டாள் எட்டாயிரம் லாபம் வந்துட்டு அஞ்சாவது லாப நட்டமற்ற புள்ளி பெறுமாது லாப நட்டம் என்ற புள்ளி அழகாய் அழகோன்ற விற்பனை விலை பெருக்கிவிடும் லாபி அழகு ஏழு ஆரம் அழகு அழகொன்று விற்பனை விலை நூறு சுருக்கிவிட்டோம் என்று சொன்னால் ஏழு லட்சம் ரூபா ஆறாவது பாதுகாப்பு எல்லை அழாக்கு பாதுகாப்பு எல்லை அலாக்கு எதிர்பார்த்த விற்பனை சையா லாபனிட்டமெட்ட புள்ளி அலாக் அதிரி மோலக் எதிர்பார்த்த விற்பனை அந்த எட்டாயிரம் மேல்தான் லாபன் டெட்டா புள்ளி ஏழாயிரம் கண்டுபிடிச்சது அப்ப ஆயிரம் வேலை அடுத்த பாதுகாப்பு எல்லை பெருமதி பாதுகாப்பு எல்லை அழகாய் பாதுகாப்பு எல்லை பெருமை சமன் பாதுகாப்பு எல்லை அழகாய் அழகொன்றின் விற்பனை விலையால் பிறக்குவது பெருமதியின்னா விற்பனை விலையால் பெருக்கும் லாபம் என்றால் பங்களிப்பால் பிறக்கும் பாதுகாப்பு எல்லை அழகு ஆயிரம் அழகொன்றுக்கான விற்பனை விலை நூறு சுருக்கி விட்டோம் என்றால் ஒரு லட்சம் ரூபா வேறு ரூபான்னு போடும் ஒரு லட்சம் ரூபாயில் ரூபா ஒரு லட்சம் சரி பௌப்பில் அப்படியே செய்து கொண்டு போங்க செய்கிற கேள்வி ஃபுல்லாகவே சூட்டும் பிடிஎஃப் பிடிஎஃப்ஐலாம் போட்டுன்னு போகிறோம் தேவையான அன்புக்குரிய மாணவ சத்தங்களே உங்களுக்கு உங்களுக்கு ஃபைலாக செய்கிற வினாக்கள் வேணும்னு சொன்னால் காட்டப்படுகின்றது வேணும்னு சொன்னால் ஒன்று என்னிடம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கல்வி தொடர்பு கொண்டு அதற்குரிய பீரிய ஃபைலை பெற்றுக்கொள்ளலாம் சரி பதினைஞ்சா வினா காட்சிப்படுத்தப்படும் அந்த பதினைஞ்சா வினாவையும் இருபத்தி ஓரா வினாவையும் பதினைஞ்சா வினாவினையும் இருபத்தி ஓரா வினாவையும் இருபத்தி வினா வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பேப்பர் ரெண்டாயிரத்தி ஏழு ஓஸ்ட் இருபத்தி ஓரா வினா அதையும் பதினைஞ்சா வினாவையும் ஒரு கேருங்க அதை தயார் செய்த நோட் பண்ணி கொள்ளுங்கள் என்னை அடுத்த வகுப்பில் சந்திக்கும்போது என்னை தயார் செய்த ரெண்டு வினாக்களையும் செய்து வை வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் நான் ஈஸியாக படிக்கலாம் அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன கிரியன்ற ஒரு அறவாசி கருதை தாண்டிட்டோம் இனி நாங்கள் படிக்க வேண்டியது லாபனிடம் என்ற புள்ளி வரைபடம் பார்க்கணும் பங்களிப்பு வரைவிடம் பார்க்கணும் லாபலை வரவிடம் பார்க்கணும் அந்த லாபலம் பார்த்துட்டோம்னு சொன்னால் கேந்து அங்கால கடந்த கால பறிச்ச வினாக்களுக்கு நாங்கள் ஈஸியாக இறங்கலாம் இதுக்கு புற செய்தா பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாசிய பிளவ சோகமாக வருது பத்து புள்ளியை நாங்கள் எப்படி பார்ட் டூவில் பெற்றுக்கொள்ளலாம் பார்ட் அப்படி எப்படி ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் அந்த வினாக்களை தயசை செய்து பார்த்து சரி உங்களோட அபிப்பிராயங்களை என்ன என்னிடமோ அல்லது உங்களோட கல்வி டிவிக்கோ அறிவித்து உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற என்னென்று கூறினீங்கன்னு சொன்னால் உங்களோட பரீட்சையை நாங்கள் தமிழ் மாணவர்களுக்கு உதவி செய்யும் இந்த வழிமுறையை நாங்கள் இன்னும் மெருகூட்டலாம் இன்னமும் நான் சிறந்த முறை கொண்டு வர வரலாம் என்று நான் நினைக்கின்றேன் ரைட் இச்சந்தர்ப்பை தந்த அனைவருக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்